வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 24/6/2022 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு என்று சாமிஜி இந்த ரெண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ புலனியக்கி பெற்ற பதிவுகளும் உண்டு. இம்மூன்றும் உன்னையே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஏற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும். உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்கிறாங்க. மகான் திருமூலர் சொல்லும்போது, முன்னை வினையை முடிச்சை அவிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று மகான் திருமூலர் கொடுக்குறாங்க. திருமூலர் சொல்கிறது என்னென்னா, நல்ல துரியத்தில் இறைநிலை இணைப்போடு உங்களுடைய எண்ணம் சொல் செயல்களை நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா, தேவையற்ற கலங்க பதிவுகள் அத்தனையும் தற்சோதனை மூலமாக நீக்கிக்கொண்டு உங்களை நீங்கள் இறையினுடைய சொரூபமாக மாற்றி வாழ முடியும் என்று மகான் திருமூலர் சொல்கிறாங்க. சாமிஜி சொல்கிறது என்னென்னா, முன்வினை பதிவு முன்னோர்கள் கொடுத்தது, பின்வினை பதிவு பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து நாம் சேர்த்த ஒரு பதிவு. இந்த ரெண்டு பதிவும் சேர்ந்து தான் நம்முடைய ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா செயல்படுவதற்கான ஒரு குணாதிசயமாக இருக்குது. சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம். சஞ்சிதம் என்பது நம்முடைய கருத்தொடராக வந்தது. இப்போ நம்ம அப்பாப்பா அம்மா அப்பா மூலமாக நம்ம உருவாயிருக்கோம். அவங்களுடைய உயிர் சக்தி மூலமாக அப்போது அவர்களுக்கு அம்மா அப்பா, அவர்களுக்கு அம்மா அப்பா, அவர்களுக்கு அம்மா அப்பா, இப்படி நம்ம போகும்போது ஒரு ஏல் பிறப்பில் உள்ள அதிகமான தாக்கங்கள் நமக்கு அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க. இதையும் தாண்டி நாம் அந்த முதல் மனிதன் விலங்கில வித்திலிருந்து தான் தோன்றியிருக்கிறான். அதற்கு முன்பாக நான்கறிவு பாம்பு, அதற்கு முன்பாக மூன்றறிவு எறும்பு, அதற்கு முன்பு புழு, அதற்கு முன்பு தாவரம், அதற்கு முன்பு ஜடப்பொருள், பஞ்சபூத திணிவில் தான் ஓரறிவு தாவரம் அமைப்பாக தோன்றியது. தொடர்ந்து ரெண்டறிவு புழு, மூணறிவு எறும்பு, நான்கறிவு பாம்பு, ஐந்தறிவு விலங்கு. பரிணாமத்தில் அந்த ஆதியில் சிம்போனின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் போட்டிருக்க மாதிரி நம்ம மனிதனாக வந்திருக்கிறோம். இதுதான் முன்னோர்கள் செய்த ஒட்டுமொத்த பதிவுகள், அது சஞ்சித பதிவுன்னு சொல்லுவாங்க. உணர்வு தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் நாம் போட்ட பதிவு பிறந்த பதிவு. இந்த பிறந்த பதிவில் நாம் போட்ட அத்தனை ஒவ்வொன்றுக்கும் செயல் விளைவு உண்டு. நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான ஒரு செயல் விளைவு உண்டு. அப்போ இந்த பதிவுகளெல்லாம் நாம் அப்படியே வைத்து கொண்டு வாழ்கிறது ஒரு நிலை. அப்போ இந்த பதிவுகள் அனைத்தும் நீக்குவதற்கு தான் இந்த மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. எல்லா ஜீவராசிகளும் உண்ணும், உறங்கும், தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். மனிதன் மட்டும் இந்த கொண்டு வந்த அந்த வினைப்பதிவை அதை வந்து 100% தூய்மை செய்வதற்கான ஒரு முழுமையான ஒரு தற்சோதனையை, தவத்தை, மௌனத்தை சாமிஜி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதோடு நம்ம விடக்கூடாது, மௌனமாக நாம் சற்று நேரம் இருக்கணும். அப்போ அந்த மௌனத்தில் நமக்கு என்ன வருதோ அதை அப்படியே எழுதிடணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் வரக்கூடிய அந்த ஒன்று ரொம்ப நமக்கே பிடிக்காத அளவுக்கு இருக்குன்னு நினைக்காமல் அதை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்ப தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ளணும். இந்த நாலு விதமான தற்சோதனைகள் போதும் நான் யார் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு என்று சாமிஜி மிக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். கவலையை ஒழித்து தான் வாழணுங்கிறாங்க, சினம் தவிர்க்கணுங்கிறாங்க. ஆசையே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஆசையை சீரமைத்து கொண்டு வாழணும். அதே போல் எண்ணம், எண்ணத்தை தூய்மை செய்து கொண்டு வாழணும். இப்போ இந்த நிலையில் நாம்
இதை போக்கிக் கொள்வதற்கு தேவையற்ற களங்க பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு எதுவும் உதவாது. தவம் மௌனம் தற்சோதனை தான் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் என்ற சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.